ஐடி ரைடு இன்றைக்கி வந்து மினிஸ்ட்ரி வீட்டில் ஐடி ரைடு. இது திமுகவில் இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரி வீட்லேயும் மாதத்துக்கு ஒருத்தர் வீட்டில் நடக்கிறது ஒரு சகஜமாகிடுச்சு இப்போ. அதுவும் எஸ்பெஷலி யார் யாரெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு மாறினாங்களோ அவங்களும் வீட்டில் தான் முதல்ல ரைடு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி கேட்டால் வந்து நடுவண் அரசு வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக இவங்க மேலே இடியும் ஐடியும் ஏவி விட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. திரு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற மினிஸ்டரும் அதே தான் அந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. திரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதே தான் சொல்கிறார். தொடர்ந்து இது போல் போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு கரெக்டான சொல்யூஷன் யாராலையும் சொல்ல முடியல. ஏன் இந்த மாதிரி இடி ரைடு அடிக்கடி நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஐடி ரைடு ஏன் நடத்திட்டுருக்காங்க தொடர்ந்து மினிஸ்டருங்க மேலே அப்படின்றது ஏன்னு எந்த யாராலையும் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தீனா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழன் எக்ஸ்ப்ளோர் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ். அப்போ தான் வந்து மேலே என்னால் வீடியோஸ் போட முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், ஏவா வேலு எல்லா விதத்திலும் வல்லவர், எல்லாத்துலேயும் வல்லவர் அப்படின்னு கலைஞரால் செல்லமாக அழைக்கப்பட்ட பேர் தான் அந்த ஏவா வேலு. அந்த ஏவாக்கு வந்து இதுதான், எல்லாத்துலேயும் வல்லவர் வேலு அப்படின்னு கலைஞர் அவர்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட பேர் தான் அந்த ஏவா வேலு அப்படின்றது. அவர் இன்றைக்கி வந்து பொதுப்பணித்துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார். டிஎம்கே ஆட்சியில் 2021 முதல் அவர் என்னென்னலாம் பணி பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு முன்னாடி அவரை பற்றின வீடியோ அவரை பற்றி என்னென்னு பார்க்கலாம். 1951 March 15 கடலூர் திருவண்ணாமலை மாவட்டம் கடலூர் அங்கே பிறந்தார். அவருக்கு எனக்கு 72 ஆகிடுது. அவர் மேலே ஐடி ரைடு ஏற்கனவே நடத்தியிருக்காங்க, ஒரு சமீபத்தில் நடத்தினாங்க. இவர் எங்கேருந்து வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் வந்து ஒரு முறை வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கார். 1984 சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் வந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கார். உணவுத்துறை அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் 1997 அப்புறம் வந்து கலைஞரால் ஈர்க்கப்பட்டு பெரியார் மட்டும் இன்றைக்கு ஈரோட்டிலே இருந்திருந்தோம் என்று சொன்னால் என் கொள்கைகளை நாடு முழுவதும் பரப்பிருக்கின்ற என் கொள்ளுப்பேரன் உதயநிதியே என்று கட்டி அவர் உச்சி முந்திருப்பார் என்றுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரோட பற்றுதலால் ஈர்க்கப்பட்டு வந்து டிஎம்கேல வந்து சேர்ந்தார். அவர் பேசிக் ஆரம்பித்தது அரசியல் வாழ்க்கை எல்லாமே வந்து ஏடிஎம்கேல. ஆனால் வந்து 97 அப்புறம் வந்து அவர் கலைஞரால் ஈர்க்கப்பட்டு டிஎம்கேல வந்து சேர்ந்தார். டிஎம்கேல வந்து சேர்ந்து அவர் ஃபஸ்ட்டு உணவுத்துறை அமைச்சராக ஏடிஎம்கேல இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கேல வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலும் இருந்தார். இங்கேயும் வந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். டிஎம்கே பீரியட்லேயே உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். எம்எல்ஏவாக ஏடிஎம்கே பீரியடில் இருந்தார். டிஎம்கே வந்தவொடனே வந்து எம்எல்ஏ ஜெயித்ததுக்கப்புறம் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். உணவுத்துறை அமைச்சராக இருந்து அதில் நிறைய பண்ணார், பேசுவார், நிறைய பேசுவார். அவர் திராவிடத்தை பற்றியும் திரு பெரியார் அவர்களை பற்றியும் நிறைய பேசுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் அவர் மினிஸ்ட்ரி உள்ளே வரும்போது, அமைச்சராக ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் நிறையா அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்து, ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறையா வந்திருக்கு. இப்போது சமீபத்தில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பிடபிள்யூடியில் இருக்கார். இதில் சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கமான பணம் புழங்குற ஏரியா, இதெல்லாம் பணம் புழங்குற அமைச்சரவை. இது இந்த துறையை பொறுத்தவரையும் பணம் புழங்குற அதிகப்படியாக பொதுப்பணித்துறையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எக்கச்சக்கமாக எந்த டெண்டர் எடுத்தாலும் இவர் மூலம், அது நெடுஞ்சாலைத்துறை அதுவும் பிடபிள்யூடியும் நெடுஞ்சாலைன்னும் போது எக்கச்சக்கமான வருமானம் வர்றதுக்கான பாலங்கள், சாலைகள் அமைப்பது இந்த மாதிரி போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது வருமானம் வர்றதுக்கு. இவர் அதிகப்படியாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை ஐடி ரைட் நடத்துகிறாங்க, அடிக்கடி நடத்துவாங்க இவர்கிட்ட. இவர் என்னென்னலாம் சொத்து வச்சுருக்காரு, எவ்வளோ சொத்து வச்சுருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். இவர்கிட்ட வந்து அருணை திருவண்ணாமலையில் போனீங்கன்னா அருணை இன்ஜினியரிங் காலேஜ், அருணை பாலிடெக்னிக், அருணை ஐடி, அருணை மெடிக்கல் காலேஜ், அருணை நர்சிங், இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காரு. எக்கச்சக்கமாக இருக்குது இவருடைய காலேஜஸில் வந்து. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறையா வச்சுருக்கார். திருவண்ணாமலை கிங்குன்னு கூட சொல்லலாம், டிஎம்கே கிங். இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு இன்றைக்கு வரையும் கணக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2000 கோடியாவது தேரும்.
நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான மதிப்பீடு. இது 2000 கோடி மேலே சொல்கிறேன். இது இல்லாமல் அவரோட மகன் அவர் வழி மூலயமா வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸு ரியல் எஸ்டேட்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அப்பாசாமி ரியல் எஸ்டேட், காசா கிராண்டு குரூப்ஸு, இதெல்லாம் இவங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் லிங்க்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஐடி ரைட் நடத்திட்டுருக்காங்க அவங்க வீட்டில் தொடர்ந்து. இது மேலே மேலே நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாத்துக்கும் பின்புலம் காரணம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, வரும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலை வைத்து குறிவைத்தே வந்து இதெல்லாமே நடத்திட்டுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வந்து திரு செந்தில் பாலாஜி அவர் தான் வந்து தங்க சுரங்கமாக இருந்தார் டிஎம்கேக்கு, பொன்முட்டை இரும் வாத்து. அவர் வீட்டில் ஐடி ரைட் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் இடி நடத்துனாங்க. எக்கச்சக்கமாக முடக்கினாங்க அவர் தம்பியோட சொத்து, அவர் வழியில் இருக்க எக்கச்சக்கமான சொத்தை முடக்கி அவர் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் வீட்டில், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர் வீட்லேயும் ஐடி ரைட் நடத்துகிறாங்க. அவரையும் என்கொயரி வளையத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து திரு ஜெகத் ரட்சகன், இவங்கெல்லாம் வந்து டிஎம்கேவோட பொன்முட்டையிடுற வாத்துக்கள். இந்த பொன்முட்டையிடுற வாத்துக்களை தூக்கி கூண்டு அடைச்சி வச்சிட்டோம்னா 2024 எலெக்ஷன் அப்போ வந்து இந்த பணப்புழக்கங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட கணக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாரையும் செக் வைக்கிறாங்க சுற்றி. இது இதோடு மட்டும் நிற்க போகிறதில்லை. திரு ஏவாவேலு அவர்களை மட்டும் குறி வச்சு நிற்க போகிறதில்லை, மேலும் சில அமைச்சர்கள் மாட்டுவார்கள் இதில். இதில் மேலும் நிறைய பேர் மாட்டுவாங்க. அடுத்தடுத்து திரு அடுத்த டார்கெட் யார் யார், இந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் ரமணா படத்தில் ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு மினிஸ்ட்ரியாக யார் அதிக லஞ்சம் வாங்கினது அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தரையாக தூக்குறாங்க பார்த்திங்களா. அடுத்து நீயா நானா சீட்டு குலுக்கி போட்டு இந்த துறையா அந்த துறையா பொதுப்பணித்துறையா அப்படின்ற மாதிரி எனக்கு அடுத்து எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பயம் இருக்குது. இதில் துரைமுருகன் மாட்டுவாரா, இல்லை அடுத்து வந்து அது பொன்முடி மாட்டுவாரா, இல்லை சொல்ல முடியாது உதயநிதி அவர்களே மாட்டினாலும் மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுற்றி வளைச்சிட்டாங்க, எல்லாரையும் சுற்றி வளைச்சிட்ருக்காங்க. டிஎம்கேவோட பணப்புழக்கம் உள்ளே வராத அளவுக்கு அவங்கள தனிமைப்படுத்துறதுக்காக சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டு இந்த ஸ்கெச் போட்டிருக்காங்க. 2024 வரையும் இவங்க எல்லாரையும் இன்னும் நிறைய நடக்கும். இன்னும் 4-5 லிஸ்ட் இருக்குது. இன்னும் 4-5 மினிஸ்டரோட லிஸ்ட்டு கையில் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட் பிரகாரம் ஒவ்வொருத்தரையும் நடத்தி லாக் பண்ணிவிடுவாங்க. இவங்க எல்லாரோட சொத்துக்களையும் முடக்கி லாக் பண்ணி வச்சுருவாங்க. 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்குங்க. 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் திரு மோடி அவர்களே திரும்பவும் பிரதமராகிட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். 2024 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். இது ஒரு பக்கம் ஐடி ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க, ஆளுநர் வச்சு ஒரு பக்கம் செக் வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையை வச்சு பிஜேபி தலைவர் மாநில தலைவரை வச்சு அது ஒரு பக்கம் செக் வைக்கிறாங்க. திரு ஆளுநர் ஆர் என் ரவியை வச்சு அவர் ஒரு பக்கம் வச்சு செக் வைக்கிறாங்க. இப்படி சுற்றி அதாவது டிஎம்கே வந்து ஒரு சிலந்தி வலைக்குள்ளே சிக்க வச்சுட்டாங்க, சுற்றிலும் சிக்க வச்சுட்டாங்க. இது வந்து எதுக்கான முன்னோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷனுக்கான முன்னோட்டம். இது முடிந்ததுக்கப்புறம் ஆட்சி கலைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குதுன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க, அரசாங்க அதிகாரிகளும் சொல்கிறாங்க, அரசியல் வட்டாரங்களும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஏன் இந்த ஆளுநர் மாளிகை முன்னாடி வந்து பெட்ரோல் குண்டு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பெருசாக இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க. கொடிக்கம்பங்கள் பிரச்சனை, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸை திரும்ப திரும்ப ஏன் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பின்னாடி தெரியும். 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் திரு மோடி அவர்களே வந்து முதலமைச்சர் பிரதமர் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் அன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடை காரணம் காட்டி நிறைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாட்டில். அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் இது, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து மத்திய அமைச்சரவை பொறுத்தவரையும் மோடி அவர்களை பொறுத்தவரையும் தமிழ்நாடு தான் அடுத்த பெரிய இலக்கு. எல்லா ஸ்டேட்லையும் நம்ம சுற்றி வளைச்சாச்சு, இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் நிற்குது அப்படின்றது அவரோட டார்கெட்டை. ஓகே, அது ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கணும். பட் இருந்தாலும் இவ தொடர்ந்து இந்த மாதிரி இவங்க கை சுத்தமாக இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு அமைச்சர்களாக மாட்டிக்கிட்டே இருக்காங்க. யாரும் என்கிட்ட காசு இல்லை, நான் சுத்தமானவன் சொல்கிறாங்களே தவிர ஒவ்வொருத்தரையும் சிக்கும்போது ஏதாவது ஒரு வேளை மாட்டிக்காது. ஜெகத் சச்சன் அவர்களோட வரலாறு பெருசாக போயிட்டுருக்கு, நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. திரு பொன்முடிய இவர் செந்தில் பாலாஜி அவர்களும் ஜாமீன் கிடைக்காமல் உள்ளே அப்படியே வச்சுருக்காங்க ஸ்கெட்ச். இதனால தான் தொடர்ந்து இன்னும் எத்தனை அமைச்சர்கள் மாட்டுவார்களோ தெரியாது. இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அருணை குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு, அருணை குரூப் ஆஃப் காலேஜஸ்ஸு, அடுத்து அப்பாசாமி ரியல் எஸ்டேட்டு, எக்ஸ்போர்ட்ஸ் வர இருக்குது, கம்பெனிலாம் இருக்குது, லெதர் கம்பெனி இருக்குது அவங்களுக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து காசா கிராண்ட்ஸ்ன்றாங்க. இன்னும் எத்தனை லிங்க்கில் அதில் போகும் தெரியாது. ஜெயின் குரூப் கூட இவங்க வாங்கினதாக கேள்வி. இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி லிஸ்ட்ஸ். இது முடிவு வருமா இல்லை தொடருமா அப்படின்றது விரைவில் பார்ப்போம். மக்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.